அவங்க அவங்க வெட்டுற குழியில அவங்களே விழுந்துடுவாங்க. டிங் டிங். ஒவ்வொரு சண்டேவும் வெளியில போவாங்களாம். அவங்க வெளியில போகும் போது ஹிட்டோமிய பாத்துக்கிறதுக்காக ஆள் கேக்குறாங்களாம். ஹிட்டோமிய பாத்துக்கிடுமா? வா, இது நல்ல சான்ஸா இருக்கும் போல இருக்கு. கிணச்சி, இந்த மாதிரி விஷயத்தில நீ போய் பண்ண நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். நாம பாத்துக்கிறதுக்கே அவங்க காசு கூட தரேன்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன கிணச்சி, தைரியமா சொல்லு. சரிடா, இதுக்கு ஒத்துக்கிறேன். நீ ஒத்துக்கறன்னு சொன்னதே நான் உங்ககிட்ட போய் சொல்றேன். நீ சொன்ன மாதிரியே வந்துருவல கெனிச்சி. அப்போ கெமுமாக்கி உனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனா எனக்கு என்னமோ இது விசித்திரமா தோணுது. தம்பி, ஓவரா திங்க் பண்ற நினைக்கிற, கொஞ்சம் நிறுத்தி வை. சரி சரி, உன் இஷ்டம். அந்த ஹிட்டோமிக்கிற பொண்ணு ரொம்ப அழகா இருக்கும் நினைக்கிறேன். சரி, வீட்டை பாத்துக்க, கிளம்புற. சீக்கிரம் வந்து சேரு. இந்த காலத்து பசங்களை புரிஞ்சுக்கவே முடியல. முதல்ல யுமிக்கோ யுமிக்கோனா, இப்ப ஹிட்டோமிட்டோமிங்கிறான். அடேங்கப்பா, வீடு இவ்வளவு பெருசு, உங்க மனசு எவ்வளவு பெருசா இருக்கும். அப்போ என் வீட்டையும் ஹிட்டோமியும் நீ பத்திரமா பாத்துக்கறேன்னு சொல்றியா? கண்டிப்பா, அதெல்லாம் நான் அசால்ட்டா பாத்துக்குவேன், நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி. என்னது, அசால்ட்டா பாத்துப்பியா? இந்த வீடோ ஹிட்டோமியோ என் உயிருக்கு சமமானவங்க. அப்படி இருக்கும் போது அசால்ட்டா பாத்துப்பான்னு ஈஸியா சொல்றியா? என்ன மன்னிச்சிடுங்க ஆண்டி. சரி சரி, ஏதோ தெரியாம சொல்லிட்ட. ஹிட்டோமிக்கு எந்த பிரச்சனை வராம நீதான் பாத்துக்கணும். அப்படியே சேர ஆண்டி, ஹிட்டோமிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், என்ன நம்புங்க. அது அப்படிதான் இருக்கணும். உன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. ஓகே தம்பி, நான் போயிட்டு வரேன், பத்திரமா பாத்துக்கோ. ஓகே ஆண்டி. ஊர்ல எல்லாரும் இவங்க வச்சிருக்காங்களா, ரொம்ப சீன் போடுறாங்க. போறதுக்கு முன்னாடி உனக்கு ஹிட்டோமி அறிமுகப்படுத்தி வச்சுட்டு போறேன், அப்பதான் நீங்க ஜாலியா விளையாடிட்டு இருக்க முடியும். ஹலோ, என் பேரு கெனிச்சி, நான் உங்களை கவனிச்சுக்கிறதுக்காக. பண்டியா, ஏய், என்ன சொன்ன? இது என் செல்ல பையனா வளர்த்துட்டு இருக்க, இன்னொரு வாட்டி அப்படி சொன்ன? அம்மா வெளிய போயிட்டு வர வரைக்கும் வீட்டுல எந்த பிரச்சனையும் பண்ணாம நல்ல பிள்ளையா இருக்கணும், சரியா? கெனிச்சி, ஹிட்டோமி பத்திரமா பாத்துக்கணும் சொல்றது புரியுதுல? சரி, பை பை ஹிட்டோமி, போயிட்டு வரேன். நீ ஜாக்கிரதையா இரு, நான் கொஞ்சம் இடத்துல வந்துடுறேன். என்ன பண்ற நீ? இப்படி எல்லாம் செய்யக்கூடாது, நிறுத்து. சொல்றத கேளு, நிறுத்து. நான் சொல்றத கேட்க மாட்டியா? நாங்க பேசிக்கிட்டு பெரியவங்க நடுல எதுக்கு நீ நீ பேசுறதும் புரியும், உன்ன மாதிரி ஆளுங்க பேசுறது நல்லாவே புரியும். நீ எதுக்காக இவ்வளவு கோபமா இருக்க, நான் தெரிஞ்சுக்கலாமா? பிபிபி, அப்படியா விஷயம்? அதனாலதான் இப்படி நடந்துக்கறியா நீ? அட்டோரி, இது என்ன சொல்லுது? சொன்னா உனக்கு புரியாது. நான் ஒரு டெக்னிக் யூஸ் பண்றேன், அதுக்கப்புறம் இதுக்கு நீ அம்மாவா மாற போற. பார், எதுக்கும் ரெடியாரு. என்ன சொல்ற? என்கிட்ட இருக்கிற இந்த லெதர நமக்கு தேவையான பொம்மை மாதிரி மாத்த முடியும். இதை யூஸ் பண்ணி பாரு, உடனே நீ ஹிட்டோமி அம்மாவா மாறி போயிடுவ. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது. என்னப்பா சொல்ற? ஹிட்டோமி செல்ல, இங்க பாரு, அம்மா வந்திருக்கேன்டா. ஒண்ணும் இல்ல, உப்பு மூட்டை தூக்கிட்டு சுத்த சொல்றான் பையன். ஐயோ, அப்புறம் பையன் சொன்ன பேச்சு கேட்டு நடந்துகிட்டீனா உனக்கு நல்லது. ஐயோ, தலையெழுத்து. பிள்ளைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாத்தியா? நீ குழந்தைக்கு ஆட்டம் காட்டு, நான் கிளம்புறேன். பை பை, என்ஜாய். ஹலோ, குட் ஈவினிங் ஆண்டி. உண்மையில முதல்ல என்ன டார்ச்சர் பண்ணது உங்க ஹிட்டோமி தான். பொய் சொல்லாத,
உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா என் பைக்கிட்ட இப்படிதான் நடந்து உங்க பிக் எல்லாருக்கிட்டயும் மரியாதையோட நடந்துக்க கூடியது ரொம்ப நல்ல செல்லம் உருவாக்குனக்கு ஒரு அளவே இல்ல. எனக்கு இட்டோமிய ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கும் என்ன ரொம்ப பிடிச்சிருக்கும் போல இருக்கு. எப்படி பாசமா நடந்துக்குது பாருங்க. விட்டுது போத்தாலி, இனிமே ஹிட்டோமிய நீயே பாத்துக்கிறிய கெம்மாக்கி. என்ன சொல்றீங்க ஆண்டி, இனிமே இத நானே பாத்துக்கணும் சொல்றீங்களா? ஆமா, உன்ன மாதிரி நம்பிக்கையான ஆளு ஹிட்டோமிய பாத்துக்கிட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். என்ன சொல்ற கெம்மாக்கி? சரிங்க ஆண்டி, நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன். வாங்கட்டும் வாங்கட்டும், நல்லா வாங்கட்டும். தன்வினை தன்னை துடன்னு சொல்லுவாங்க. கருத்துல நானே மாட்டிக்கிறேனே. இது ஒரு நல்ல பாடமா அமையும்னு நினைக்கிறேன். இனிமேல் அவன் யார்கிட்டயும் எந்த வம்பும் பண்ணாம அவன் ஒழுங்கா இருக்கணும். அதான் அவனுக்கு நல்லது. டிங் 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 டிங். முயலா மாறி போன சிஷிமாரு, என்ன நடக்குது பாக்கலாமா? டிங் டிங். வாயுமிக்கோ வீட்டுக்கு போலா? இல்ல இல்ல, நான் வரல. முதல்ல எனக்கு சாப்பிட குடுக்கல. சரி, இந்த யுமிகோ. தேங்க் யூ. ஏ, இந்த சாப்பிட ரொம்ப பசியா இருக்கியா? ஏ, என்னாச்சு உனக்கு? யுமிகோ எவ்வளவு பாசமா குடுக்கற, சாப்பிடு. போ சாப்பிடு, போய் சாப்பிடுன்னு சொல்றல, எழுந்துரு. அது ஓடுது, யாராவது புடிங்க, சீக்கிரமா புடிங்க. அது ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன் ஓடாத, நில்லு. அது அது அங்கதான் இருக்கு. இதுதான் நல்ல சமயம். நான் அதை எப்படியாவது புடிச்சிடணும். நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் அதை புடிச்சிடுறேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நீ யாரை தேடி? ஷின்சோ. ஸ்கூல்ல நாங்க வளர்த்துட்டு இருந்த முயல் காணாம போயிடுச்சு. போகலாம். நீ முன்னாடி போயுமிக்கோ, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. எங்க இருக்குன்னு தேடி அதை ஒளிச்சு வச்சிடலாம். என்ன சொல்றேன், முயலை மறைச்சு வச்சிட்டோம்னா அப்புறம் சிஷிமாரும் முயலாவே இருக்க வேண்டியதுதான். இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. முதல்ல கெனிச்சிய கூப்பிட்டு என்ன விஷயம்னு விசாரிக்கணும். டிங் டிங். என் நண்பன் போல யாரு மச்சான், அவனுக்கு
வழியில எங்கேயும் ஓடாத. நிஞ்சா டெக்னிக்கை பயன்படுத்தி உன்னை அங்கேயே நிக்க வைக்கிறேன். எப்படி பண்ண பாத்தியா? சூப்பர் பாஸ் கலக்கறீங்க போங்க. டிங் 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 டிங். போன் டெக்னிக்கை வச்சு உன்னைய எப்படி மடக்கணும்னு பாத்தியா? ஆனா இந்த கெனிச்சியும் ஷின்சோவும் என்ன பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. காணாம போன முயல கண்டுபிடிச்சிட்டியாமே. வெரி குட். ஆமா உனக்காக மீன் கூட கொண்டு வந்திருக்கோம். அட என்னாச்சு சிஷி மாறு, சாப்பிடாம இருக்க? ஐயோ சிஷி மாறு நிஜமாவே முயல மாறிட்டானா? அட கடவுளே, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. இப்ப ஹட்டோரியல மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும். சாக்லேட் ரோல் நல்லா இருக்கே, நான் எடுத்து சாப்பிடவா? சாப்பிடு. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே சிஷி மாறு. நான் இங்க இருக்கேன்னு தெரியுதுல, அப்புறம் அழுவுற? நீ கூந்துக்குள்ள இருந்து எப்படி வெளிய வந்த சிஷி மாறு? இது எல்லாத்துக்கும் காரணம் ஹட்டோரி தான். டிங் டிங் டிங். அனுமதிக்க முடியாது. இனிமேலாவது ஒழுங்கா இருங்க. டிங் டிங். ஃப்ரெண்ட்ஷிப் டே பரிசு. டிங் டிங். என்ன தெரியுதோ என்ன புரிஞ்சுதான் ஒரு நிமிஷம் இல்ல யுமிகோ. ஓகே, இப்ப நம்ம கிளாஸ்ல பாக்க போற லெசன் என்ன தெரியுமா? இது என்னால நம்பவே முடியல. கேமமாக்கிக்கு யுமிகோ சாக்லேட் குடுக்கற, எனக்கு குடுக்க மாட்டேங்கிற. இவ வித்தியாசமா நடந்துக்கறத பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னாச்சு, என்ன வேணும் உனக்கு? அது அது ஒண்ணு இல்ல. இது யுமிகோ ஏன் இப்படி பண்ற? இதுக்கு அவளை நினைச்சாலே கோபமா வருது. யூமிகோ எப்படி எனக்கு சாக்லேட் குடுக்காம இருக்கலாம்? ஓரமா நின்னுகிட்டு இருந்த என்ன எதுக்கு என்னச்சு கல்லால கண்ட இடத்துல அடிச்ச வலிக்கிட்டே. டிங் 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 டிங். என்னச்சு சிச்சி மரம் எதுக்கு கல்லால அடிச்ச? ஐ அம் சாரி. என்னாச்சு கெனச்சு உனக்கு?
இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு கேள்விப்பட்டேனே. ஃப்ரெண்ட்ஷிப் டேனா ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுக்கணும்ல? ஆனா நீ என்னடா மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கே? என்னன்னு சொன்னாதானப்பா எனக்கும் தெரியும். என்னால முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்ய தயாரா இருக்கு. ஆமா, நீ ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கற. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, கெனச்சி சொல்லு. எனக்கு தெரியல, நாங்க ரெண்டு பேரும் சண்டை கூட போடல. அப்புறம் ஏன்னுதான் புரியல. யுமிகோ ஏன் இப்படி பண்றதுதான் எனக்கு தெரியல. சரி சரி கெனச்சி, நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன். மறுபடியும் யுமிகோ ஃப்ரெண்ட் ஆவா, அது என்னுடைய பொறுப்பு. டிங்கிங் டிங்கிங் டிங்கிங். தெரியுமா? ஓஹோ, அந்த கியோ முன்னாடி சாக்லேட் குடுத்தியா? டிங் 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 டிங். இப்ப என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். டிங் 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 டிங். இதுக்கெல்லாம் காரணம் அந்த கியோ தான். ஐடியா கிடைச்சிருச்சு கெனச்சி, உன் பிரச்சனையை நான் எப்படி தீர்க்க போறேன் பார். சாக்லேட் சாக்லேட் நான் சாப்பிட போறேன் சாக்லேட். யுமிகோ கிட்ட இருந்து ரெண்டு பார்சல் பண்ண சாக்லேட்டை வாங்கியிருக்கேன். இது அவளுக்கு தெரிஞ்சா ரொம்ப கோபப்படுவா தெரியுமா? அதெல்லாம் கோபப்படாது பா, இது ஒண்ணு எனக்கு கொடுங்க, வெட்டி விடுங்க. இந்த மாதிரி கேட்டலாம் சாக்லேட் தினவே கூடாது. அது மட்டும் இல்லாம இது யுமிகோ கொடுத்தது. ஒழுங்கா உன்னை திருப்பி கொடுத்துட்டு உன்னை நான் கையில வச்சுக்க போறேன். பாஸ், இதெல்லாம் ரொம்ப ஓவர் பாஸ், ஒண்ணு எனக்கு கொடுங்க பாஸ். அப்படியா விஷயம்? நீ தான் இந்த விளையாட்டு விளையாடியா? உன்ன நான் சும்மா விட மாட்டேன். இதான் விஷயமா? இதுக்கு அவந்த காரணமா? இதுங்களை எப்பதான் மாறுங்களோ தெரியல. அவ யாருக்காவது சாக்லேட் கொடுக்கணும்னா அது உன்ன மாதிரி ஆளா இருக்கணும். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தானே சாக்லேட்ஸ் கொடுப்பாங்க, அப்ப நீ அவ பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே? எதோ மாறுது. என்னச்சி உனக்கு என்ன பாச்சு? திடீர்னு ஏன் போவாங்க? டிங் டிங் பாத்தீங்களா, கடைசி நேரத்துல என்ன கூட அம்போன்னு விட்டு போயிட்டான் இந்த பையன். டிங் டிங். எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு தண்ணில என்ஜாய் பண்ணோம். டிங் டிங். ஏற்பாடு பண்ணலாம். எல்லாரும் தூக்கி போட்ட இந்த காலி கேன வச்சு நாம போட் செய்யலாம் கெனச்சி. கேன்லயே போட்டா? எடுத்துக்கோங்க, ஆனா என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. ரொம்ப நல்ல பசங்க, இங்க இருக்கிற எல்லா கனையும் எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் பாட்டி.
எதுக்கு ஆணிய வாய பாக்குற? நான் ஒண்ணு வாய பாக்கல, எப்ப கேனை காலி பண்ணுவேன் பாக்குறேன். அந்த கேன் எனக்கு வேணும். கேன் கொடுத்ததுக்கு நன்றி, நான் வரேன். என்னது இந்த கிரவுண்ட்ல ஒரு காலி கேன் கூட இல்லையே? ஆஹா, எதிர்பார்த்ததை விட பெரிய கேனா கிடைச்சிருக்கேன். சூப்பர், அப்படியே ஓட்டிட்டு போயிடறேன். பாத்து மெதுவா பண்ணு, இல்லனா உனக்கு அடிபட்டுடும். கேன பத்திரமா பாத்து சீல் பண்ணு, புரியுதா? சிசுமாரு இன்னும் காணுமே. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஓடம் தயார் பண்றாங்க. அவங்க அந்த ஓடத்தை தயார் பண்ண நான் விட மாட்டேன் கியோ. ஒரு கை பாத்துரலாம். இனிமே நீங்க யாருங்கறத அவங்க தெரிஞ்சுக்க போறாங்க. அங்க பாரு, பாஸ் ஏற்கனவே பிளான் பண்ணி ரெடியா இருக்கீங்க போல இருக்கு. நீங்க ஒரு பெரிய தில்லாலங்கடி பாஸ். வேகமா வரும் என்ன பண்ற நீ? நம்ம கிட்ட மாட்டினா நாம விடுவோமா? சிசுமாரு ஏன் இப்படி பண்ண சொல்லு. உனக்கு அதுவே இல்லையா? கேக்கு அவ்வளவு பெரிய டம்ம கொண்டு வந்த நாம தான் கலெக்ட் பண்ணனும். காலி கேன் வாங்குறதே, காலி கேன் வாங்குறதே. யாராவது காலி கேன் வச்சிருந்தா எங்க கிட்ட கொடுங்க, நாங்க சிட்டிய சுத்தம் பண்ண நினைக்கிறோம். வாங்க, யாரோ நம்மளுக்காக எடுத்து வச்சிருக்காங்க கியோ. வா போலாம். எல்லா காலி கேனும் நம்மளுக்கு தான் கியோ. வா வா, முதல்ல இந்த இடத்த விட்டு வெளியே போயிடலாம். என்னது இது? இங்க வச்சிருந்த காலி கேன் வண்டியை யார் எடுத்துட்டு போனது? இங்க யாருகிட்டயாவது காலி கேன் இருந்தா கொடுங்க, நாங்க இந்த நகரத்தை சுத்தம் பண்ண நினைக்கிறோம். காலி கேன் வரவில்லையா? இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாது. எப்படி போட்டு போறாங்க? என்ன கேனோட என் வண்டியை தூக்கிட்டு போலான்னு பாத்தியா? என்ன தைரியம் இருந்தா என் வண்டியை அதுல இருந்து கேனையை நீ திருடிட்டு வந்திருப்ப. உன்னை சும்மா விட போறது இல்ல. நீங்க எதுக்கு சார் கோவப்படுறீங்க? உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றதுக்காக தான் இந்த காலி கேன் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஓ அப்படியா? தேங்க்யூ தேங்க்யூ. பரவாயில்ல, இருக்கட்டும் அங்கிள். நீங்க சொல்றதெல்லாம் அந்த கிங்க வாயை நம்பிட்டேன்.